ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ்லேயே சொல்லிட்டாரு பாபா. இன்றைக்கி நமக்கு நினைவு படுத்தினார், குழந்தைங்களே நீங்கள் எனக்கு உறுதிமொழி செய்து கொடுத்துருக்கீங்க, தூய்மை ஆகிற வரைக்கும் தொடர்ந்து பாபாவையே நினைவு செய்து கொண்டிருப்போம், பாபா கிட்ட மட்டும் அன்பு செலுத்துவோம் அப்படின்னு நம்ம ப்ராமிஸ் செய்திருக்கோமா பாபா கிட்ட. இந்த ரெண்டு விஷயங்களுமே நம்ம ரொம்ப நல்லா புரிந்து பயிற்சி செய்ய வேண்டிய விஷயங்கள். நம்ம நினைக்கலாம், நம்ம சரீர நிர்வாகத்துக்காக எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம், எத்தனையோ முடிவுகள் எடுக்கிறோம், யோசனை செய்கிறோம், அப்போல்லாம் பாபாவை எப்படி நினைவு செய்கிறது அப்படின்னு. இதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம டிவி பார்க்குறோம், அதில் ஆக்டர்ஸ் வசனங்கள் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறதும் நமக்கு காதில் கேட்குது, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் காதில் கேட்குது. வசனம் எவ்வளோ முக்கியமோ ஆனால் அந்த வசனத்தை கூட ரொம்ப ஸ்பெஷலாக தூக்கி காட்டுறது, அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கறது பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன யோசனைகள் செய்தாலும் என்ன காரியங்கள் செய்துட்டு இருந்தாலும் பேக்ரவுண்டில் பாபா நினைவு இருக்கணும். இது எப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கீங்க, இது ஒரு ட்ரெஸ் தைச்சிட்டு இருக்கீங்க, இன்னொரு கஸ்டமருக்காக ஒரு 10-15 minutes அதை முடிச்சு ஆகணும், முடிச்சிடுவீங்க. அந்த நேரம் பார்த்து உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வர்றாரு உங்களை பார்க்குறதுக்கு, அங்கே உட்காருங்கன்னு அன்பாக பேசிட்டு அவரை உட்கார வச்சுட்டு 10 minutes நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு தைக்க அதை முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. மும்முரமாக அதை தைச்சிட்டு இருந்தாலும் மனதின் பேக்ரவுண்டில் என்ன இருக்கும், என் ஃப்ரெண்டு எனக்காக எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காரு, என் முன்னாடி உட்காந்துருக்காரு, என்னை பார்த்துட்டு இருக்காரு, இந்த உணர்வு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பாபா அம்ருத் வேளையிலே வந்துட்டார் நம்ம கூட இருக்கிறதுக்காக, 3 உலகம் தாண்டி வந்துட்டார். அப்போது நம்ம நாள் முழுக்க என்ன வேலை செய்யணுமோ செய்யணும், வேலைக்கெல்லாம் லீவ் போட வேண்டாம். ஆனால் அந்த நேரம் என் ஃப்ரெண்டு என் கூட இருக்காரு, நான் தனியாக இல்லை, இந்த உணர்வு இருந்தால் போதும், அதுதான் பாபாவுடைய நினைவு. இது எப்படின்னா, கரகாட்டக்காரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க தலைமையில் ஒரு கலசம் வச்சு அதில் ஒரு கிளி இருக்கும், அதை தலைமையில் வச்சுட்டு நம்மளை சும்மா உட்காரச்சோன்னா கூட அது கீழே விழுந்துடும். ஆனால் அவங்க நிற்கிறது மட்டும் இல்லை, நடனம் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, கூட்டத்தில் இருக்கிறவங்களோட பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் தலையில் இருக்கிற அந்த கரகம் கீழே விழாது. அது எப்படி சாத்தியப்பட்டது அவங்களுக்கு? பயிற்சி, ப்ராக்டிஸ் அண்ட் கவனம், அட்டென்ஷன். அப்போது என்ன காரியம் நம்ம செய்துக்கிட்டு இருந்தாலும் கவனம், பாபா நினைவு கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற கவனம் இருக்கணும். ஒரு தாய், குழந்தை இருக்குது, தாய் தான் வீட்டை கூட்டணும், தாய் தான் சமைக்கணும், எல்லா வேலை செய்யணும், ஆனால் குழந்தைய கவனிக்கணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல தான் பாபாங்கிற குழந்தை, அந்த நினைவுங்கிற அந்த குழந்தைய நம்ம கீழே விட்டுறக்கூடாது, அந்த கவனமும் புத்தியில் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ப்ராமிஸை நம்ம கடைபிடிக்கணும்னா, செகண்டு ப்ராமிஸ் கடைபிடிக்கும் போது ஃபஸ்ட் ப்ராமிஸ் ஈஸி ஆகிடும். அந்த செகண்ட் ப்ராமிஸ் என்ன? பாபா கிட்ட மட்டும்தான் அன்பு செலுத்துவோம், அப்போ வேறு யார்கிட்டையும் அன்பாக இருக்கக்கூடாதா? இது எப்படி சாத்தியப்படும் பாருங்கள். நீங்கள்
யாருக்கு அதிகமாக அன்பு செலுத்துவீங்கன்னா, யார் உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் அன்பு செலுத்துவீங்க. அப்போ சர்வ சம்பந்தமும் எனக்கு பாபா கிட்ட தான். சரி, சில சமயம் சம்மந்தமே இல்லாதவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிராப்தி, ஒரு கிஃப்ட்டு, இல்லை ஒரு நன்மை ஏற்பட்டதுன்னா அவங்க மேலே கூட அன்பு போகும். அப்போது சர்வ பிராப்தியும் எனக்கு பாபா கிட்ட தான், எனக்கு உலகமே என்னோடய பாபா தான். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் அந்த செகண்ட் ப்ராமிஸை கடைப்பிடிக்க முடியும். அப்படி எனக்கு சர்வ சம்பந்தமும் பாபா கிட்ட தான், சர்வ பிராப்தியும் பாபா கிட்ட தான், எனக்கு உலகமே பாபா கிட்ட தான் அப்படின்னு நம்மளுடைய முழு மனசையும் உள்ளத்தையும் வாழ்க்கையுமே பாபா கிட்ட கொடுக்கும்போது தான் பாபா கிட்ட மட்டும் அன்பு செலுத்த முடியும். அப்படி பாபா கிட்ட நம்ம இந்த மாதிரி அன்பு செலுத்தினோம்னா அந்த அன்பையெல்லாம் வாங்கிட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். அந்த அன்பை பல மடங்கு அதிகமாக்கி நம்ம மேலே அடைமழையாக, அன்பு மழையாக பொழிஞ்சிட்டே இருப்பார் பாபா. வள்ளல் இல்லையா? அப்போ ஒரு இடத்துல அன்பு மழை பொழிஞ்சிட்டே இருக்குன்னா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு அது ஒரு குட்டையாகும், அதுக்கப்புறம் குளமாகும், அதுக்கப்புறம் ஆறாகும், அப்புறம் நதியாகி பெருக்கெடுத்து ஓடும், அதுக்கப்புறம் மாஸ்டர் கடல் மாதிரியே ஆயிடும். பாபா எப்படி எல்லாருக்கும் அன்பு கொடுக்குறாரு? நல்லவங்க, கெட்டவங்க, வேண்டப்பட்டவங்க, இல்லாதவங்க, யாராக இருந்தாலும் அவருடைய அன்பை மாற்றுவது கிடையாது. அவர் இருக்கிறதே அன்பு கடலாகத்தான். அப்போ கடலுடைய இயல்பு அலை வந்துட்டே தான் இருக்கும், அலையை நிப்பாட்டாது யாருக்காகவும். ஆனால் வர்றவங்களுடைய மனோநிலையை பொறுத்து அவங்களுடைய அனுபவம் மாறுபடலாம். அந்த மாதிரி அவ்வளவு பாபாவுடைய அன்பு எனக்குள்ள நிறைஞ்சிருச்சுன்னா நான் மாஸ்டர் அன்பு கடல் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்குவேன். ஸ்பெஷலாக எனக்கு இவங்க நல்லவங்க, இவங்க கிட்ட அன்பு செலுத்துகிறேன், அவங்க அவ்வளோ நல்லவங்க கிடையாது, ஒதுங்கிடுறேன், அப்படி இருக்க மாட்டோம். எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்போம். நம்ம யார்கிட்ட அன்பாக இருக்கோமோ அவங்களுடைய மனதின், புத்தியின், உள்ளத்தின் இணைப்பு பாபா கிட்ட ஸ்ட்ராங் ஆகிடும். தாதிகள் எல்லாம் எப்படி அன்பு கொடுக்குறாங்க? தாதிகளினுடைய அன்பை யார் அனுபவம் பண்ணுறாங்களோ உடனே அவங்களுடைய கனெக்ஷன் பாபா கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இது எப்படின்னா, நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை போய் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்களோடெல்லாம் பேசிட்டு அவர் அங்கே வேலை பார்க்குறாரு, என் பிள்ளைங்களுக்காக இந்த கிஃப்ட்டு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க ஊருக்கு போகும்போதுன்னு உங்ககிட்ட கிஃப்ட் அனுப்புகிறாரு. நீங்கள் ஊருக்கு வந்து அவருடைய பிள்ளைங்க கிட்டே போய் அந்த கிஃப்டை கொடுக்குறீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே நன்றி உணர்வு இருக்கும், இவ்வளோ தூரம் எங்களுக்காக தூக்கிட்டு வந்தீங்க, தேங்க்யூ சொல்லும். ஆனால் உள்ளம் எங்கே இருக்குன்னா அவங்க அப்பா கிட்டே. இத்தனை நாள் ஆனாலும், இவ்வளோ கடல் கடந்து போயிருந்தாலும் எங்களை நினைவு வச்சு எங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்காரே எங்கள் அப்பா அப்படின்னு அந்த குழந்தைங்களுடைய அன்பு அவங்க அப்பா கிட்ட இணைக்கப்படும். எப்போ நம்ம நம்மளுடைய முழு மனசையும் உள்ளத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணிச்சு, பாபா தான் எனக்கு உலகமே, சர்வ சம்பந்தமும் சர்வ பிராப்தியும் பாபா கிட்ட தான் அப்படின்னு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மளுடைய அன்பை மற்றவங்க அனுபவம் பண்ணால் அவங்களுடைய கனெக்ஷன் பாபா கிட்ட ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த மாதிரி அன்பானவர்களாக இருக்கலாம். இதைத்தான் பாபா வரதானத்துலேயும் மறுபடியும் எம்ஃபசைஸ் பண்ணுறார். சக்தி இல்லாதவங்களுக்கு சக்தி நிறையுங்க, எப்படி சுபபாவனை சுப ஆசை வைப்பதன் மூலமாகன்னு சொல்லிட்டு கவனத்தை இருக்கிறார். ஆனால் இவங்களுக்கு மட்டும் சுபபாவனை வைக்கிறேன், அவங்களுக்கு மட்டும் சுபபாவனை வைக்கிறேன்னு ஸ்பெஷலாக ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வச்சிங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் அவங்களுடைய தாக்கத்தில் வந்துட்டீங்க, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இது தவறு. எல்லையற்ற நிலையிலிருந்து எல்லாருக்கும் சுபபாவனை சுப ஆசை வையுங்க. பாபாவுடைய ஸ்வபாவ சம்ஸ்கார் அது மாதிரி, அது மாதிரி என்னுடைய ஸ்வபாவ சம்ஸ்கார் எல்லார்கிட்டையும் சுபபாவனை சுப ஆசை வைக்கிறது. அந்த மாதிரி எல்லாரிடமும் அன்பாக இருக்கிறது. ஆனால் என் உள்ளம், என் மனம், எனது வாழ்க்கை பாபாவுக்கு தான், அந்த மாதிரி இருக்கணும். மேலும் மகா வாக்கியங்களை ஆழமாக கேட்கலாம். வாணி தேதி 22/9/2020, காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தூய்மையாகும் வரை பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்போம். மேலும் ஒரே ஒரு பாபாவிடம் மட்டுமே அன்பு செலுத்துவோம் என்பது உங்கள் உறுதிமொழியாகும். கேள்வி: நேரத்தை பார்த்து கொண்டே
புத்திசாலி குழந்தைகள் எந்த முயற்சி செய்வார்கள்? பதில்: கடைசியில் ஷரீரத்தை விடும்போது ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும், வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அப்படிப்பட்ட முயற்சியை புத்திசாலி குழந்தைகள் இப்போதிருந்தே செய்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் வீடு திரும்பும் முன் கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். அதற்கு இந்த பழைய உடல் மீது இருக்கும் பற்றை விலக்கிக் கொண்டே போக வேண்டும். நாம் பாபாவிடம் செல்கின்றோம், அவ்வளவுதான். பாடல்: அவர் நம்மை விட்டு பிரிவதில்லை. ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தையிடம் குழந்தைகள் உறுதிமொழி கொடுக்கின்றார்கள். பாபா, நாங்கள் உங்களுடையவர்களாக மாறிவிட்டோம். கடைசி வரை, சாந்திதாமம் சென்றடையும் வரை உங்களை நினைவு செய்வதனால் எங்கள் தலைமீது இருக்கும் ஜென்ம ஜென்மத்தின் பாவங்கள் எரிந்துவிடும். இதைத்தான் யோக அக்னி என சொல்லப்படுகிறது. வேறு எந்த வழியும் கிடையாது. பதீத பாவனர் என்றும் ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குரு என்றும் அந்த ஒருவருக்கே சொல்லப்படுகின்றது. அவரே முழு உலகத்திற்கும், அதாவது ஜகத்திற்கு தந்தை, ஜகத்தின் டீச்சர், ஜகத்தின் குரு. படைப்பின் முதல், இடை, கடைசியின் ஞானத்தை பாபாதான் தருகின்றார். இது பதீத உலகமாக இருக்கின்றது. இதில் தூய்மையானவர் ஒருவர் கூட இருக்க முடியாது. பதீத பாவனர் பாபாவே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். நீங்களும் அவரது குழந்தைகளாக மாறியிருக்கின்றீர்கள். இந்த உலகை எப்படி தூய்மையாக மாற்றுவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்கள். சிவனுக்கு முன்னால் திருமூர்த்தி நிச்சயம் தேவை. டயட்டி சாவரனிட்டி, தெய்வீக சுயராஜ்யம், உங்கள் பிறப்புரிமை என்பதனையும் எழுத வேண்டும். அதுவும் இப்போது கல்பங்களின் சங்கம யுகத்தில் மட்டுமே நடக்கின்றது. தெளிவாக எழுதாமல் மனிதர்களால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. இன்னொரு விஷயம், பிரம்மா குமாரிஸ் என்ற பெயரை படிக்கும் போது அதில் பிரஜாபிதா என்ற வார்த்தை அவசியம் தேவை. ஏனென்றால் பிரம்மா என்று பலருக்கும் பெயர் இருக்கின்றது. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என எழுத வேண்டும். ஒரு பாபாதான் கல் போன்ற உலகத்தை தூய்மையாக மாற்றுவார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நேரம் ஒருவர் கூட தூய்மையாக இல்லை. அனைவரும் ஒருவர் பிறரோடு சண்டையிட்டு நிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீனாக, ஆமையாக அவதாரம் செய்வதாக தந்தையை சொல்கின்றார்கள். அவதாரம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதனையும் அறியாமல் இருக்கின்றார்கள். அவதாரம் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் ஏற்படுகிறது. அதுவும் அலௌகீக ரீதியில் சூக்ஷ்மமாக ஷரீரத்தில் பிரவேசமாகி உலகத்தை தூய்மையாக மாற்றுகின்றார். மற்ற ஆத்மாக்கள் அவரவர் ஷரீரத்தை பெறுகிறார்கள். அவருக்கு தனக்கென ஷரீரம் இல்லை. எனினும் ஞான கடலாக இருப்பதனால் எப்படி ஞானம் கொடுப்பார்? அவருக்கு ஷரீரம் தேவைதானே? இந்த விஷயங்கள் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே பவித்திரமாவது பெரிய தைரியசாலியின் வேலையாக இருக்கிறது. மாவீரன் என்றால் வீரத்தை காட்டணும். இதுவும் வீரமாக இருக்கிறது. அந்த வேலையை சந்நியாசிகளால் செய்ய முடிவதில்லை. அதை நீங்கள் செய்ய முடிகின்றது. பாபா ஸ்ரீமத் கொடுக்கின்றார். நீங்கள் இப்படி இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாகுங்கள். அப்போதுதான் உயர்ந்த பதவி பெற முடியும். இல்லையென்றால் உலகத்தின் ராஜ்யம் எப்படி கிடைக்கும்? இது நரனில் இருந்து நாராயணனாகும் படிப்பு. இது பாடசாலையாகும். பலர் படிக்கின்றார்கள். எனவே ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என எழுதுங்கள்.
இது முற்றிலும் சரியான பெயராக இருக்கிறது. நாம் உலகத்தின் அதிபதிகளாக இருந்தோம் என்பதை பாரதவாசிகள் அறிந்திருக்கின்றார்கள். நேற்றைய விஷயம் இப்போது வரை ராதே கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணருக்கு கோவில்களை கட்டி கொண்டே இருக்கின்றார்கள். சிலர் பதீத மனிதர்களுக்கும் கட்டுகிறார்கள். துவாபர யுகத்திலிருந்து பதீத மனிதர்களே இருந்து வருகிறார்கள். சிவனுக்கு கோவில் எங்கே, தேவதைகளுக்கு கோவில் கட்டுவது எங்கே, இந்த பதீத மனிதர்களின் கோவில் எங்கே? இவர்கள் யாரும் தேவதைகள் அல்ல. எனவே இந்த விஷயங்களின் மீது நல்லபடியாக ஞான சிந்தனை செய்ய வேண்டும் என பாபா புரிய வைக்கின்றார். பாபாவோ புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். நாளுக்கு நாள் சொற்கள் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றன. அதற்காக முதலிலேயே ஏன் இப்படி செய்யவில்லை என கேட்கக்கூடாது. மன்மனா பவ என்பதன் அர்த்தத்தை முதலில் ஏன் இப்படி விளக்கவில்லை என்பது கிடையாது. அரே, முதலிலேயே இப்படி நினைவில் இருக்க முடியாது. வெகு சில குழந்தைகளே ஒவ்வொரு விஷயத்திற்கும் சரியானபடி பதில் சொல்ல முடியும். தலையெழுத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் டீச்சரும் என்ன செய்ய முடியும்? அதற்காக ஆசீர்வாதத்தால் உயர்ந்தவராக மாற்றிவிடுவார் என்பது கிடையாது. நாம் எப்படி சேவை செய்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். ஞான சிந்தனை ஓட வேண்டும். கீதையின் பகவான் யார் என்ற சித்திரம் மிக முக்கியமானது. பகவான் நிராகாரமானவர். அவரால் பிரம்மாவின் சரீரம் இல்லாமல் சொல்ல முடியாது. அவர் சங்கமத்தில் பிரம்மாவின் சரீரத்திலேயே வருகிறார். இல்லை என்றால் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் எதற்காக இருக்கின்றார்கள்? பயோகிராபி, சரித்திரம் தேவைதானே? யாருக்கும் தெரியாது. 100 கரங்களையுடைய பிரம்மாவிடம் செல்லுங்கள், 1000 கரங்களையுடைய பிரம்மாவிடம் செல்லுங்கள் என பிரம்மாவிற்காக சொல்கிறார்கள். இதை பற்றியும் ஒரு கதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்கள்! பவித்ரமாக மாறவே இங்கு வருகின்றார்கள். ஜென்ம ஜென்மங்களாக அப்பவித்ரமாகிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். இப்போது முழுமையாக பவித்ரமாக ஆக வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என ஸ்ரீமத் கிடைக்கிறது. நினைவு எப்படி செய்வது என இப்போது வரையிலும் சிலருக்கு புரியவில்லை. குழப்பத்தில் இருக்கிறார்கள். தந்தையினுடையவராக மாறி தீய செயல்களை வெற்றி கொள்ளவில்லை என்றால், பாவங்கள் அழியவில்லை என்றால், நினைவு யாத்திரையில் இல்லை என்றால் அவர்கள் என்ன பதவி பெறுவார்கள்? அவர்கள் சமர்ப்பணமானவர்களாக இருக்கலாம். இருந்தும் என்ன பயன்? எதுவரை புண்ணிய ஆத்மாவாக மாறி மற்றவர்களையும் புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றவில்லையோ அதுவரை உயர்ந்த பதவி பெற முடியாது. எவ்வளவு குறைவாக என்னை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு குறைவான பதவி பெறுவீர்கள். இரட்டை கிரீடதாரியாக எப்படி ஆவீர்கள்? பிறகு வரிசை கிரமமான முயற்சிக்கு தக்கபடி பின்னால் வருவீர்கள். அதற்காக நாம் எல்லாவற்றையும் சமர்ப்பணம், சரண்டர் செய்துவிட்டோம், அதனால் இரட்டை கிரீடதாரியாக மாறிவிடுவோம் என்பது கிடையாது. இல்லை, முதலில் தாச தாசிகளாக ஆகி பின்னர் கடைசியில் கொஞ்சம் கிடைக்கும். நான் சரண்டர் என்ற அகந்தை பலரிடம் இருக்கின்றது. அரே, நினைவில்லாமல் என்னவாக முடியும்? தாச தாசி ஆவதற்கு பதிலாக செல்வந்த பிரஜையாக ஆவது நல்லது. தாச தாசியாக இருந்தாலும் கிருஷ்ணரோடு ஊஞ்சலில் ஆட முடியாது. இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன. இதற்கு அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். நானும் ராஜாவாக ஆவேன் என சிறிதளவு பெறுவதிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டாம். இப்படி பிறகு அநேக ராஜாக்கள் ஆகிவிடுவார்கள். முதலாவது முக்கிய விஷயம் நினைவு யாத்திரை என பாபா சொல்கின்றார். யார் நல்லபடியாக நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும்.
ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை பெறுகிறது என தந்தை புரிய வைக்கின்றார். சத்யுகத்தில் மகிழ்ச்சியோடு ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை பெறுகிறார்கள். இங்கே அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். சத்யுக விஷயங்களையே மறந்து விடுகிறார்கள். பாம்பு சட்டையை கழற்றும் உதாரணத்தை போல அவர்கள் அங்கே ஷரீரத்தை விடுவார்கள். இது பழைய ஷரீரம், இப்போது இதை விட வேண்டும். நாம் ஆத்மா, இது பழைய ஷரீரம், இப்போது இதை விட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். புத்திசாலி குழந்தைகள் யார் தந்தையின் நினைவில் இருக்கின்றார்களோ அவர்கள் தந்தையின் நினைவில் ஷரீரத்தை விட வேண்டும், பிறகு சென்று தந்தையை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எப்படி தந்தையை சந்திப்பது என்பது எந்த ஒரு மனிதருக்கும் தெரியாது. குழந்தைகள், உங்களுக்கு வழி கிடைத்திருக்கின்றது. இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்கள். இருப்பினும் முதலில் ஆத்மா தூய்மையாக வேண்டும். தூய்மையான பிறகு பழைய சரீரத்தை விட்டுவிட்டு போக வேண்டும். கர்மாதீத நிலை வந்துவிட்டால் இந்த சரீரம் விலகிவிடும் என நினைக்கின்றார்கள். ஆனால் கர்மாதீத நிலை வந்துவிட்டால் தாமாகவே இந்த சரீரம் விலகிவிடும். நாம் பாபாவிடம் போயிருப்போம், அவ்வளவுதான். இந்த பழைய சரீரத்தின் மீது வெறுப்பு வருவதைப் போல இருக்கிறது. பாம்பிற்கு பழைய சட்டையின் மீது வெறுப்பு வந்திருக்கும் தானே. உங்கள் புதிய சட்டை, அதாவது ஷரீரம், தயாராகி கொண்டிருக்கிறது. இருப்பினும் கர்மாதீத நிலை ஏற்பட்ட பிறகுதான் அது முழுமையாக ரெடி ஆகும். கடைசியில் உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். நாம் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம், அவ்வளவுதான். சண்டைக்கும் முழுமையாக தயாராகி விடுவார்கள். அழிவின் முழு ஆதாரமும் உங்கள் கர்மாதீத நிலை ஏற்படுவதை பொறுத்து இருக்கிறது. கடைசியில் கர்மாதீத நிலையை வரிசை கிரமமாக அனைவரும் பெற்று விடுவீர்கள். மிகுந்த நன்மை இருக்கின்றது. நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாக மாறுகின்றீர்கள். எனவே நீங்கள் பாபாவை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? சிலர் அப்படியும் வருவார்கள், அவர்கள் அமர்ந்தாலும் எழுந்தாலும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். மரணம் முன்னால் நிற்கின்றது. இப்போதே யுத்தம் ஆரம்பமாவதைப் போல செய்தித்தாள்களில் காட்டுகிறார்கள். பெரிய யுத்தம் ஆரம்பமாகிவிட்டால் குண்டுகளையும் வீச ஆரம்பிப்பார்கள். தாமதமாகாது. புத்திசாலி குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். அறிவில்லாதவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. கொஞ்சம் கூட தாரணை ஏற்படுவதில்லை. ஆமாம் ஆமாம் என தலையாட்டி கொண்டே இருக்கின்றார்கள். எதையும் புரிந்து கொள்வதே இல்லை, நினைவில் இருப்பதில்லை. யார் தேக அபிமானத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் நினைவில் இருக்கும். அவர்களால் எதை புரிந்து கொள்ள முடியும்? இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என தந்தை சொல்கின்றார். தேகத்தை மறக்க வேண்டும். இறுதியில் நீங்கள் அதிகமாக இந்த முயற்சி செய்வீர்கள். இப்போது ஆனால் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. கடைசியில் மிக அதிகமாக பச்சாதாபப்படுவீர்கள். இந்த பாவங்களை செய்தீர்கள், இப்போது தண்டனையை அனுபவியுங்கள், பதவியையும் பாருங்கள் என பாபா காட்சிகளையும் காட்டுவார். ஆரம்பத்திலும் இப்படி காட்சிகளை காட்டி வந்தார். பிறகு கடைசியிலும் காட்சிகளை காட்டுவார். உங்கள் கௌரவத்தை இழக்காதீர்கள் என பாபா சொல்கின்றார். படிப்பில் ஈடுபட முயற்சி செய்யுங்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அவரே பதீத பாவனர். உலகில் யாரும் பதீத்த பாவனர் இல்லை. சிவ பகவானின் வாக்கு. அதனால்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல். பதீத பாவனர் ஒரே ஒருவர்தான் என சொல்கின்றார்கள். அவரையே எல்லோரும் நினைவு செய்கின்றார்கள். ஆனால் எப்போது தன்னை ஆத்மா புள்ளி என உணர்கிறார்களோ அப்போதுதான் தந்தையின் நினைவு வரும். நமது ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பதிந்திருக்கின்றது.
அது ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். இதை புரிந்து கொள்வது ஒன்றும் சித்தி வீட்டிற்கு போவது போன்று எளிய விஷயம் அல்ல. மறந்து விடுகின்றீர்கள். எனவே யாருக்கும் புரிய வைக்க முடிவதில்லை. தேக அபிமானம் அனைவரையும் முற்றிலும் கொன்றுவிட்டது. இது மரண உலகமாக மாறிவிட்டது. அனைவரும் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். விலங்குகள் பறவைகள் போன்றவை இறப்பதை போல மனிதர்கள் இறந்து போகின்றார்கள். எந்த வித்தியாசமும் இல்லை. லக்ஷ்மி நாராயணர் அமர உலகின் அதிபதிகள்தானே. அகால மரணம் அங்கே ஏற்படுவதே இல்லை, துக்கமே இல்லை. இங்கே துக்கம் ஏற்பட்டால் சென்று இறந்து விடுகிறார்கள். அகால மரணத்தை தனக்குத்தானே வரவழைத்துக் கொள்கின்றார்கள். இந்த லட்சியம் மிக உயர்ந்தது. ஒருபோதும் கிரிமினல் கண்களாக மாறக்கூடாது. இதில் முயற்சி இருக்கின்றது. இவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவது ஒன்றும் சித்தி வீட்டிற்கு போவது போன்று எளிய விஷயம் கிடையாது. வீரம் தேவை. இல்லை என்றால் சின்ன விஷயத்திற்கெல்லாம் பயந்து விடுகிறார்கள். கெட்ட பார்வையுடையவன் உள்ளே நுழைந்து உங்கள் மீது கை வைத்தால் தடி எடுத்து அடித்து விரட்ட வேண்டும். ஒருபோதும் பயப்படக்கூடாது. சிவசக்தி பாண்டவ சேனை என பாடப்பட்டுள்ளது. அவர்கள் ஸ்வர்கத்தின் கதவை திறக்கின்றார்கள். பெயர் பிரசித்தமாக இருப்பதனால் அப்படி வீரமும் இருக்க வேண்டும். எப்போது சர்வ சக்திமான் தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ அப்போது அந்த சக்தி பிரவேசம் ஆகும். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த யோக அக்னியால் பாவ செயல்கள் அழிந்து போகும். பிறகு நீங்கள் விக்ரமாஜித் ராஜாவாக ஆகிவிடுவீர்கள். நினைவுக்கு முயற்சி தேவை. யார் செய்கின்றார்களோ அவர்கள் பெறுவார்கள். மற்றவருக்கும் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். நினைவு யாத்திரையினால்தான் படகு கரை சேரும். படிப்பை யாத்திரை என சொல்ல மாட்டார்கள். அது உலகிய யாத்திரை, இது ஆன்மீக யாத்திரை. நேரடியாக சாந்தி தாமத்திற்கு உங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். தந்தையும் வீட்டில் இருக்கின்றார். என்னை நினைவு செய்து செய்து வீட்டிற்கு வந்து சேர்ந்து விடுவீர்கள். இங்கே அனைவரும் பாகத்தை நடிக்க வேண்டும். நாடகம் அழியாமல் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். மேலும் பவித்ரம் ஆகுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். மேலும் எவ்வளவு சேவை செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். நிச்சயம் கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்பவர்கள் ஆக வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒன்று, சர்வசக்திமான் தந்தை நம்மோடு இருக்கின்றார் என்ற நினைவால் சக்தி உள்ளே நுழைகின்றது. கெட்ட செயல்கள் அழிகின்றன என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். சிவசக்தி பாண்டவ சேனை என பெயர் இருக்கின்றது. எனவே அப்படி வீரத்தை காட்ட வேண்டும். பயந்தவர்களாக இருக்க கூடாது. இரண்டு, வாழ்ந்து கொண்டே இறந்த பிறகு நான் சரண்டர் என்ற அகங்காரம் வரக்கூடாது. சரண்டராகி புண்ணிய ஆத்மாவாகி மற்றவரையும் ஆக்க வேண்டும். இதில்தான் நன்மை இருக்கிறது. வரதானம் உங்கள் சுப பாவனை மூலமாக பலமற்ற ஆத்மாக்களிடம் பலத்தை நிரப்பும் சதா சக்தி சொரூபம் ஆகுங்கள். சுயம் சக்தி சொரூபமாக இருக்க வேண்டும். மேலும் அனைவரையும் சக்தி சொரூபமாக மாற்ற வேண்டும். அதாவது பலமற்ற ஆத்மாக்களிடம் பலத்தை நிறைக்க வேண்டும். இதுவே சேவாதாரி குழந்தைகளின் விசேஷ சேவையாக இருக்கிறது.
இதற்காக சதா சுபபாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தின் சொரூபமாக மாறுங்கள். சுபபாவனை வைப்பது என்றால் அவர் மீது பாவனை வைத்து வைத்து அவரது தாக்கத்தில் வருவது கிடையாது. இந்த தவறை செய்யாதீர்கள். சுபபாவனையும் எல்லையற்றதாக இருக்க வேண்டும். ஒருவர் மீது விசேஷ பாவனை கொள்வதும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே எல்லையற்ற நிலையில் உறுதியாக இருந்து பலமற்ற ஆத்மாக்களை தான் பெற்ற சக்திகளின் ஆதாரத்தில் சக்தி சுரூபமாக மாற்றுங்கள். ஸ்லோகன்: ஆபரணங்கள் பிராமண வாழ்வின் அலங்காரம். எனவே அலங்காரி ஆகுங்கள், தேக அகங்காரி ஆகாதீர்கள். ஓம் சாந்தி.